ஹே காய்ஸ், ஒருத்தோட கமெண்ட் செக்ஷனுக்காக தான் இதை பார்க்க போகிறோம். ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, காக்ஸிடேனியா அந்த வீடியோவில் போட்டிருந்தாங்க, நீண்ட நாட்களுக்கு முன்பு அடிபட்டு இருந்தால் தற்போது வலிக்குமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அது அங்கே இன்னொன்று ஹையர் திஸ் ப்ராப்ளம் ஃபார் மோர் தென் டூ மந்த்ஸ் கேன் நாட் ஏபிள் டு சிட் ப்ளீஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு இடத்துல நீங்கள் உட்கார முடியல சரிங்களா, ஒரு நாளுக்கு மாதிரி அடிபட்டுருது அப்படின்னு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த இடத்துல வந்து போன் வந்து வளைஞ்சிருந்து உடஞ்சிருந்தாலோ இல்லை மைல்டாக ஃப்ராக்சர் இருந்தாலோ அந்த இடத்துல வந்து ரத்த கட்டோ இல்லை வந்து டேமஸ் டிஷ்யூ வந்து சாஃப்ட் டிஷ்யூ வந்து டேமேஜாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த நேரத்தில் பெயின் சரி பண்ணிட்டீங்கன்னா ஓகே சரிங்களா. சரி பண்ணாமல் விட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஒரு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து பெயின் வருது அப்படின்னா அந்த ரீஜினால் இருக்காது, அடிப்பட்ட இடத்துல திருப்பி அகெயின் அடிப்பட்டிருந்தால் மட்டும்தான் வந்து வழி வரும். இப்போ பெயின் சரி பண்ணிட்டீங்கன்னா அகெயின் அந்த பெயின் வரத்துக்கு வாய்ப்பு கிடையாது ஓகேங்களா. ஸோ டூ மந்த்ஸ் பேக் வந்து பெயின் இருக்குது, ஒரு இடத்துல உட்கார முடியல அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மசில் வந்து உங்களுக்கு டேமேஜ் ஆகுதுன்னு அர்த்தம். இங்கே உட்கார பொசிஷன் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும். அந்த பொசிஷன் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். பொசிஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதாவது காக்ஸிடினியான்னு ஒரு வீடியோவும் நான் போட்டிருக்கேன், அந்த வீடியோவில் எப்படி உட்காரணும் என்ன மாதிரி பில்லை யூஸ் பண்ணணும், ஸோ சடனாக பெயின் வந்து குயிக்காக ரிலீஃப் பண்ணுறதுக்கு என்ன விஷயம் நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி வீடியோ சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அண்ட் பொசிஷனை எப்படி வந்து மெயின்டைன் பண்ணணும், அந்த பார்ட்டை வந்து எப்படி வந்து சேஃபாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோவில் சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பக்கத்தில் போய் பார்க்கேன். ஸோ காக்ஸிடினியான்றது நிறைய பேருக்கக்கூடிய ஒரு காமன் பிரச்சனை மாறிட்டு வருது. அந்த ரீஜன் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு கேர் எடுத்து பார்த்துக்க மாட்டேங்குது, பைக் ட்ராவல் போகிறது இல்லை லாங் ட்ராவல் போகிறது ரொம்ப நேரம் அழுத்தம் கொடுத்து உட்காருது ஒரே இடத்துல உட்காந்து பார்க்குறது. ஸோ ஸ்பைனல் மசில்ஸ்க்கு தேவையான எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணுறதில்ல. பாடி ஹெல்த்தியாக வச்சுக்கணும்னா ஜென்ரலாக வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஹாஃப் அன் அவர் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறது. நான் வீட்டு வேலை செய்கிறேன், நிறைய வேலை பார்த்துட்டு தான் இருக்கேன், காலைல பொண்ணு நைட் தான் வரேன் அப்படின்னா உங்கள் பாடிக்கு என்ன கேர் எடுத்துக்கிறீங்க ஃபஸ்ட் பாருங்க. உங்கள் பாடியில் கேர் எடுத்து நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா பாடி ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நீங்கள் வந்து வெயிட் லிஃப்ட் பண்ணணும் இல்லை பாடி பில்டிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்கள். ஜென்ரலாக உங்கள் பாடியை ஸ்ட்ரென்த்தாக வச்சுக்கிறதுக்கு மற்ற பெயின் வந்து இப்போ நிறைய பேருக்கு வந்து பெயின் நிறைய பேர் வரும் பார்த்தீங்களா, அந்த பெயின் வந்து என்னடா வந்து சும்மா நடந்தாலே பெயின் வருது இல்லை வந்து சும்மா வாக் பண்ணாலே பெயின் வருது ஒரு பாடி ஏறியாருனாலே மூச்சு வாங்குது அப்படின்னு இல்லாமல் ஜென்ரலாக ஒரு ஜென்ரல் ஸ்ட்ரென்த்து நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிட்டீங்க, பாடி ஜென்ரலாக வந்து ஃபிட்டாக வச்சுட்டீங்க அப்படின்னா மற்ற விஷயத்துலேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்கள் பாடி ஹெல்த்தியாக பார்த்துக்க என்ன வழியாக ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க. பாய்.